இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற இந்த பாம் சண்டே குருத்தோலை ஞாயிறின் தலைப்பு வியத்தகு முரண்பாடுகள். A dramatic, we are going to look at gave a title to the sermon, Dramatic Contrasts. When I lived in Sri Lanka, to a particular church, a pastor was appointed. You know, there's this conference that appoints the pastors to different churches. A leader from this particular church came to see me. And he told me, Podar, you have made a mistake by appointing this pastor to this particular church. We don't want this pastor. You know, when he was at this particular church, he created problems and there was conflicts within the congregation. Therefore, we don't want this pastor to our church. Can you change this transfer and send someone else? Then I told him, I can't do that. I didn't make that decision, the committee that made the decision. Therefore, at this point, it's too late. I can't do any major changes at this point. He said, anyway, Podar, I need to tell you, I am very disappointed about this decision. On the first day of the pastor, the beginning in January, I happened to be at this church. The person who came to see me was also there. As soon as he saw the new pastor, when he said, Podar, உங்களை போல நான் நீங்கள் இந்த சர்ச்சுக்கு வரவேண்டு நான் நிறைய நாளாக யோசிச்சு கொண்டிருந்தேன். நான் நீங்கள் இந்த சர்ச்சுக்கு வந்தது எனக்கு ஐ வாஸ் ரியலி தாட் தட் யூ ஷுட் பி த ரைட் பர்சன் டு திஸ் சர்ச் அண்ட் ஐ ஆம் ரியலி கிளாட் தட் சர்ச் ஹேஸ் அப்பாயிண்டட் யூ டு திஸ் சர்ச். வியத்தகு முரண்பாடுகள், டிராமட்டிக் கண்ட்ராஸ்ட்ஸ். So we behave differently in different situations. When I came to this church, a friend, maybe someone who is not a member of the church, came and told me, you know, ungala church la irundhu oruvar vandha enakku sonnar indha podare neenga vandirukkararenda kaasu seikkradhukaga endru sonnar. சொன்னாரோ இல்லையோ தெரியாது. எனவே வேறொரு ஆள் எனக்கு வந்து சொன்னார். அப்புறம் நான் இங்கே சர்ச்சுக்கு வார நேரம் எனக்கு சொன்னவரும் அந்த சர்ச்சுக்கு வந்திருந்தார். அந்த இவர் யாரை பார்த்து அவர் சொன்னார்ன்ட்டு சொன்னார். அவர் வந்து போதார், நீங்கள் வந்தது எனக்கு சந்தோஷம் என்று எனக்கு வந்து கட்டி பிடிச்சி ஹக் பண்ணினார். அவர் என்ன நினைச்சாரோ தெரியாது, அவர் உண்மையாக சொன்னாரோ சொல்லலையோ எனக்கு தெரியாது. அது நடந்து திஸ் இஸ் வியத்தகு முரண்பாடுகள், டிராமட்டிக் கண்ட்ராஸ்ட்ஸ். Dramatic contrasts. We behave differently at different situations. இன்றைக்கு குருத்தோலை ஞாயிறு. நாங்கள் எல்லோரும் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். எங்கள் இலங்கையில் இந்தியாவில் இருந்திருந்தால் எங்கள் எல்லாருடைய கையிலும் குருத்தோலைகள் இருக்கும். இங்கே தென்னமரம் இல்லை, அன்ஃபார்ச்சுனேட்லி கனடாவில். ஸோ நாங்கள் காசு கொடுத்து தான் இந்த இலை வேண்டோம். அப்படியே எல்லார்ட்ட கையிலையும் குருத்தோலை இல்லை. ஸோ இந்த குருத்தோலை ஞாயிறில் நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக குருத்தோலைகளை உயர்த்தி ஆண்டவரின் வருகையை சந்தோஷமாக நினைவு கூறுகின்ற நாள் இந்த நாள். யூனோ த வே சில்ட்ரன் வேவ்ட் த பாம் லீவ்ஸ். ஜீசஸ், வி வெல்கம் யூ. ஜீசஸ், வி அடோர் யூ. You are the important person in our life. We welcome you as a king, as a leader. But the question that I want to raise before you this evening is this. In 2-3 days' time, the same crowd who shouted Hosanna stood before the Pilate, the Roman the leader, and said, Crucify him and release
Barabbas. Same crowd, same group of people. ஒரே குழுவினர் யார் இயேசுவை வர வேண்டும் என்று சொல்லி தங்களுடைய ஓலைகளால் அவருடைய பாம் லீவ்ஸினாலே குருத்தோலைகளினாலே சந்தோஷமாக இயேசுவே வாரும் ஓசன்னா என்று பாடி வரவேற்ற அதே குழுவினர் ரோம அதிபதியின் முன்னே சத்தமிட்டு இவரை சிலுவையிலே அறையும் எங்களுக்காக பரபாஸை விடுதலையாக்கும் என்று சொன்னார்கள். இதுதான் வியத்தக முரண்பாடு. This is dramatic contrast. Same people, all of us who are seated here, celebrating Palm Sunday today, in 2-3 days, we are going to stand in front of the Roman leader and say, we don't want this man. Why would we do that? ஏன் அவர்கள் அப்படி செய்திருப்பார்கள் என்று நினைக்கிறீர்கள்? இயேசுவை ராஜா என்று சொன்னவர்கள் இயேசுவை கொலை செய்யும் என்று ஏன் சொல்லியிருப்பார்கள்? இயேசுவை வருக வருக என்று வரவேற்றவர்கள் இயேசு கொல்லப்பட வேண்டும் என்று ஏன் சத்தம் போட்டிருப்பார்கள்? So the Roman leader was pleading again and again. He is a good person. He is a good man. I can't see anything wrong in this person. But the crowd was shouting, crucify him, crucify him, and release Barabbas. This is dramatic contrasts. We behaved differently in different situations. நாங்கள் ஒரே மனிதர்கள், இங்கே இருக்கின்றவர்கள் எல்லாரும் நாங்கள் எல்லாரும் ஒரே மனிதர்கள், ரெண்டு விதமாக ரெண்டு சூழல்களிலே நடந்து இருக்கிறோம். ஏன் அப்படி செய்கிறோம்? இந்த குருத்தோலை ஞாயிறிலே நாங்கள் ஒன்றாக கூடியிருக்கிற போது அதை பற்றி நாங்கள் சிந்திக்கலாம் என்று சொல்லி யோசித்தேன். Maybe there are many possible reasons. But one simple reason is that their words did not match their heart. Their words did not match their heart. The people had religion, but they missed the person, Jesus. அவர்கள் எல்லோரும் சமயத்தை நன்றாக அறிந்திருந்தார்கள், ஆனால் இயேசுவை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அறிந்திருக்கவில்லை. முதலாவது நான் நினைக்கிறேன் என்று இந்த குருத்தோலை ஞாயிறிலே நாங்கள் நினைக்க அழைக்கப்படுகின்ற ஒரு விஷயம் இருக்கிறது என்றால், த பாம் சண்டே இஸ் நாட் அபவுட் மீ, இட் இஸ் அபவுட் ஜீசஸ். Palm Sunday is not about me, it's about Jesus. Suppose if I ask you a question, we try to fit Jesus within our agenda. Suppose if there is a program in the church, just for discussion purposes only. We take the calendar, many of us use our mobile phones, and then we know what and what we would do during the course of that week. And then we look at our calendar and see whether we can fit in Jesus, whether we have any space within our calendar. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்கின்ற காரியங்கள் மத்தியிலே எங்களிடத்திலே கலண்டர் இருக்குமானால், அல்லது இப்போது டயரி யாரும் பாவிப்பதில்லை, இருக்குமானால் அந்த ஒரு நிகழ்வு ஒன்று ஆலயத்தில் நடக்கிறது என்று வைத்துக்கொண்டால், அந்த கலண்டரை எடுத்து பார்த்து அந்த கலண்டரிலே இயேசுவை பற்றி அல்லது திருச்சபையை பற்றி அந்த நிகழ்வு போடுவதற்கு இடம் இருக்கிறதா என்று தான் நாங்கள் யோசிப்போம். We will fit Jesus only if it is convenient to us. எங்களுடைய வாழ்க்கையிலே
அது அழகாக ஒழுங்காக அந்த இடம் எங்களுக்கு இருக்குமானால் நாங்கள் அந்த இடத்திலே இயேசுவை வைத்து கொள்ளலாம் என்று சொல்லி யோசிப்போம். இயேசு வருகிறார் என்று சொன்னால் ஒருவேளை அங்கிருந்த மக்கள் சத்தமாக ஓசன்னா சொல்லியிருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் இயேசுவனுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை கண்டார்கள். They shouted, Hosanna and welcome Jesus, because they have seen miracles in the life of Jesus. He had healed the sick, raised the dead. They praised him because he was serving them, because they received something from Jesus. Yesu vidathile edho onrai petrukondadinale Yesuvai paarthu Hosanna endru solli varavettargal. Probably they thought Jesus would deliver them from the Roman emperor. Roma rajyathilirundhu Yesu vidudhalai kodupar endru solli avargal nenaithirpargal. They praised him because they thought Jesus would do something in their life. Yesu thanudaiya engalude vaalkile edhavadhu seivar endru edhirpaarpile அவர்கள் இயேசுவை பார்த்து சந்தோஷமாக வரவேற்றார்கள். Few days after, they saw beaten and disfigured Jesus, a man who no longer looked like a deliverer or conqueror. And they said, crucify him and release Barabbas. ரெண்டு மூன்று நாட்கள் கடந்து போனது. இயேசுவை பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். இயேசுவை அடிக்கிறார்கள். இயேசு வந்து உடைகளை உரிகிறார்கள். வேதனைப்பட்ட அடிக்கப்பட்ட ஒரு மனிதனாக இயேசுவை ராஜாவாக காண முயற்சி செய்தவர்கள், இயேசு அற்புதம் செய்கிறவராக காண முயற்சி செய்கிறவர்கள், இயேசுவை அடிபட்டு குற்றுயிரும் குலையுயிருமாக நிற்கின்ற ஒரு மனிதரை காண்கிறார்கள். இந்த மனிதரினாலே எங்களுடைய வாழ்க்கையிலே எந்த பிரயோசனமும் இல்லை. அந்த பிரயோசனம் இல்லாமல் இருப்பதினாலே அவரை சிலுவையிலே அறையும், எங்களுக்காக பரபாசை விடுதலையாக்கும் என்று சத்தம் போடுகிறார்கள். There's a legend about an ancient village in Spain. The villagers learned that the king would pay a visit in 1,000 years. A king had never come to that village. The villagers said, let us throw a celebration. And in this particular village, they make good wine. The villagers agreed, but it was a poor village. There weren't many resources. Someone came up with this classic idea. Since many of the villagers make their own wines, the idea was everyone in the village to bring a large cup of their choice wine to the town square. We'll put into a large container and offer it to the king for his pleasure. When the king draws wine to drink, it will be a very best he never tasted. The day before the king's arrival, hundreds of people lined up to make the offering to honor the guest. They climbed a small stairway and poured their gift through a small opening at the top. Finally, the container was full. The king arrived, was escorted to the square, given a silver cup, and was told to draw some wine, which represent the best the villagers had. He placed a cup under the tap, turned the handle, and then drank the wine. But it was nothing more than water. You see, every villager reasoned, I'll withhold my best wine and substitute water
What with so many cups of wine in the container, the king will never know the difference. The problem was everyone thought the same thing. And the king was greatly dishonored. Palm Sunday 2019, we choose to honor our great King, Jesus Christ, by giving him our very best, withholding nothing, giving him our all. But unfortunately, we stood before the King and shouted that he should be crucified. எங்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவோடு தொடர்பு நாம் வைத்திருப்பதென்றால் அது உறவிலே ஏற்படுகின்ற தொடர்பு. இயேசு பவனியாக வருகிற போது எல்லோரும் தங்களுடைய மேலாடைகளை கழற்றி அவர் நடந்து வருகிற பாதையிலே விரித்தார்கள் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். ஏன் அவர்கள் மேலாடைகளை கழற்றி விரித்தார்கள்? ஒருவளை கம்பளம் விரிப்பது போல, ஒரு ஓன ஒரு மரியாதை கொடுப்பது போல, தங்களுடைய உடைகளையே இயேசு நடந்து வருகிற அந்த ஒரு பாதையிலே ஒரு மரியாதைக்காக விரித்தார்கள். ஏன் விரித்திருப்பார்கள்? எதற்காக மரியாதை கொடுக்கிறார்கள்? உண்மையாகவே இயேசுவோடு ஒரு நல்ல உறவு இருக்கிறது என்பதற்காக அந்த மரியாதை கொடுக்கிறார்களா? அல்லது எல்லோரும் செய்கிறார்களே, நாங்களும் செய்வோமே என்பதற்காக அதை செய்தார்களா? அதைத்தான் நாங்கள் நினைத்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். In our own lives, a committed faith comes only through a personal relationship with Jesus. If we follow what others are doing, then there is no personal relationship with Jesus. எங்களுடைய வாழ்க்கையில் இயேசுவோடு உறவு இருப்பதனால் நாங்கள் காரியங்களை செய்ய வேண்டுமே தவிர, மற்ற எல்லோரும் செய்கிறார்களே, எல்லோரும் குருத்தோலைகளை பிடிக்கிறார்களே, எல்லோரும் ஆடைகளை விரிக்கிறார்களே என்பதற்காக நானும் செய்வேனாக இருந்தால் எனக்கும் ஆண்டவருக்கும் இடையிலே எந்த உறவும் இருக்காது. The third thing and the final thing I would like to say about this dramatic contrast is about sometimes our faith is influenced by or blocked by our personal trials and crises. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கடந்து போகிற சில சம்பவங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவோடு வைத்திருக்கின்ற உறவிலே சிக்கலை பிரச்சனையை உருவாக்கி விடுகிறது. When we face a challenge, we often ask God why, thinking it is not supposed to happen that way. உங்களுடைய வாழ்க்கையிலே சவால்களை சந்திக்கிற போது ஆண்டவரை பார்த்து நாங்கள் கேட்கின்ற கேள்வி, ஆண்டவரே ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே இப்படி நடக்கிறது என்ற கேள்வி எழுப்புகிறோம். ஏன் எழுப்புகிறோம் என்றால், என்னை பொறுத்தவரையிலே நான் கடந்து போகிற ஒரு சம்பவம், ஒரு பாதை இப்படி நடக்கக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். If our faith is based on our situation and circumstances, it will never be committed. என்னுடைய வாழ்க்கையில் நான் கடந்து போகிற சம்பவங்களின் அடிப்படையிலே தான் என்னுடைய விசுவாசம் இருக்க போகிறது என்று சொன்னால், அது எப்போதும் ஒப்படைக்கப்பட்ட ஒரு விசுவாசமாக இருக்க போவது கிடையாது. Let me tell you another story about a little girl who, while walking in the garden, noticed a particularly a beautiful flower. She admired its beauty and enjoyed its fragrance. "It's so pretty," she said. As she gazed on it, her eyes followed the stem down the soil which it grew. "The flower is so pretty to be planted in such a dirt," she cried. So she pulled it up by its roots and ran to the water, washed the
dirt and planted the flower, the plant in another area. When the gardener saw what the little girl had done, he exclaimed, "You have destroyed my finest plant." The girl said, "I am sorry, but I didn't like that dirt," she said. The gardener replied, "I choose that spot and mix the soil because I knew that only there it could grow to be a beautiful flower." ஒரு பெண் ஒரு அழகான பூச்செடியை கண்டாள். அழகான பூ ஒன்று அதில் இருந்தது. அழகான நறுமணம் அதில் இருந்தது. அந்த பெண் அந்த பூக்கு பக்கத்திலே போயிருந்து அந்த பூவின் அழகை பார்த்தால் மிகவும் அழகாக இருந்தது. கீழே பார்த்தால் அது மிகவும் அழுக்கான சேற்று பகுதியான கருப்பான மண்ணிலே முளைத்திருந்தது. அந்த பெண் சொன்னால், "இந்த பூ இங்கு இருக்கக்கூடாது." அந்த பூங்கன்றை அப்படியே அவள் பிடுங்கினாள். கொண்டு போய் அதை தண்ணீரிலே கழுவினாள். அதை கொண்டு போய் இன்னும் ஒரு இடத்திலே நடுவோம் என்று போனால் இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்திலே அந்த பூ அப்படியே வாடி போனது. தோட்டக்காரர் அதை கண்டார். அந்த பெண்ணிடத்திலே வந்து சொன்னால், "ஐயோ, நான் கஷ்டப்பட்டு வளர்த்த இந்த மரத்தை நீ பட்டுப்போக பண்ணிவிட்டாயே." அந்த பெண் சொன்னால், "என்னை மன்னித்து கொள்ளுங்கள். மிகவும் அழகான பூ, நறுமணமுள்ள பூ, இந்த அழுக்கான இடத்திலே முளைத்திருக்கிறதே." அப்போது அந்த தோட்டக்காரர் சொன்னார், "எந்த இடத்திலே இந்த பூவை நட்டால் அது அழகாக முளைக்கும் என்று தெரிந்து நான் அந்த மண்ணை அதற்காக பண்படுத்தி உரம் போட்டு அந்த இடத்திலே அந்த பூ மரத்தை நட்டு வைத்தேன். அதை வாடி போக பண்ணிவிட்டாயே." I believe God has placed us exactly where we are. We must trust Him. In this trusting, we eventually see that He is using our precious trials and difficulties to bring us to a new degree of spiritual beauty. எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எங்களை அழகான ஒரு இடத்திலே நட்டு வைத்திருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கை எந்த இடத்திலே வைக்கப்பட்டால் அதிலே அழகான பூ மலரும் என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஒருவேளை எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் குழம்பி போவதனாலே பல வேளைகளிலே நாங்கள் இப்படியான ஒரு சூழலுக்குள்ளே போய்விடுகிறோம். ஆகவே தான் நாங்கள் பார்க்கிறோம், ஓசன்னா கர்த்தரின் நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக உன்னதத்திலே ஓசன்னா என்று சொன்ன நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையையும் அதை வழிநடத்தி செல்லுகின்ற ஆண்டவரின் பிரசன்னத்தையும் உணராமல் போவதனாலே ரோம அதிபதியின் முன்னே நின்று இந்த மனிதரை சிலுவையிலே அறையும், இவருக்கு பதிலாக பரபாசை விடுதலையாக்கும் என்று சத்தம் போடுகிறோம். சம்டைம்ஸ் வி ஆர் கன்ஃபியூஸ்ட். வி டோன்ட் சீம் டு அண்டர்ஸ்டாண்ட் வை காட் ஹேஸ் பிளேஸ்ட் அஸ் இன் அ சர்டன் சர்க்கம்ஸ்டான்சஸ், இன் அ சர்டன் சிச்சுவேஷன்ஸ். Therefore, we are confused. We do not know how to respond. Therefore, we stand in front of the Roman leader and say, "Crucify him," instead, "Release Barabbas in place of Jesus." We are a confused group of people. Unless we create
a personal relationship with God, personal relationship with Jesus, we will continue to be a confused group of people. எங்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவோடு உறவு இல்லாமல் போனால் தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த முரண்பாடு உள்ள வாழ்க்கை வாழுகிறவர்களாகத்தான் இருப்போம். அந்த முரண்பாடு இருப்பதனாலே இயேசுவை வரவேற்க வேண்டுமா, அவரை சிலுவையிலே அறைய வேண்டுமா என்பது எங்களுக்கு தெரியவில்லை. ஆகவே இன்றைய நாளிலே குறித்தோலை ஞாயிறிலே இயேசுவை வரவேற்று சந்தோஷமாக நாங்கள் நிகழ்வு கூறுகிற போது நினைவு கொள்வோம், இயேசுவோடு எனக்கு இருக்கின்ற உறவினாலே ஓசன்னா பாடுவோம் என்று சொல்லுகிறேனா, அல்லது மற்றவர்கள் செய்வதை பார்த்து நான் ஓசன்னா பாடுவோம் என்று சொல்லுகிறேனா? Do I have a personal relationship with Jesus? Let us pray. ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் ஓசன்னா பாடுவோம் என்று பாடுகின்ற அந்த பாடல், தொடர்ந்து ஓசன்னா பாடுவோம் என்று பாடலாக இருக்க உம்முடைய உதவியை வேண்டி நிற்கிறோம். ஓசன்னா பாடுகிறோம் என்று பாடுகின்ற அந்த வாயினாலே இவரை சிலுவையிலே அறையும் என்ற சத்தம் வராமல் இருக்க நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளும். எங்களுடைய வாழ்க்கை பாதையிலே நாங்கள் நடந்து செல்லுகிற போது சுவாமி, வாழ்க்கையிலே சவால்களை சந்திக்கிற போது ஆண்டவரே, வாழ்க்கையிலே நீரங்களை பார்த்து காரியங்களை கேட்கிற போது சுவாமி, எங்களை உம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதற்காக இவரை சிலுவையிலே அறையும் என்று சொல்லுகிற சத்தம் எங்களிலிருந்து புறப்பட்டு வராமல் நீர் தாமே எங்களை காத்தருள வேண்டுமென்று ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம். ஆமென்.